Dear friends, in the Photoshop tutorial, நான் என்ன கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற சிம்பிளஸ்ட் ரிசோர்ஸஸ், ரொம்ப லோ ரிசோர்ஸஸை வச்சு எப்படி பெஸ்ட்டாக அதில் இருக்கிற லேயர்ஸை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நம்ம அனிமேஷன் அசட்ஸாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரை. ஓகே, லெட்ஸ் சி. சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளைண்ட் கிட்டேருந்து வந்து அதிகமான வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்காது, ரொம்ப சிம்பிளஸ்ட் அனிமேஷன் ஃபார்ம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நான் பண்ணக்குள்ள எனக்கு வந்து இந்த மாதிரியான வழிமுறைகள் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த விதத்தில் நான் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் வீடியோஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட அவுட் புட்டும் டியூட்டோரியலில் அட்டாச் பண்ணுறேன். அப்போ நம்ம இன்னொரு டியூட்டோரியலில் அது எப்படி அனிமேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோட்டோஷாப்பில் இந்த வெக்டார் பேஸ்டு ரேஸ்டர்டு ப்ரீவியூ இமேஜை நம்ம எப்படி வந்து ஒரு லேயர் அசட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபோட்டோஷாப்பில் நான் யூஸ் பண்ண டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, மேஜிக் வான் டூல், மாஸ்க் டூல், பேட்ச் டூலு, அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண இன்னொரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, செலக்ட் இன்வர்ஸ் ஃபில்லு. இந்த நாலு இதை யூஸ் பண்ணி தான் இந்த டியூட்டோரியலே வந்து நான் பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி சிம்பிள். அதனால் இதை நான் உங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, வெக்டார் பேஸ்ட் இமேஜஸ் போய் காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து இது இருக்காது. ஏன்னா நம்மளோட பட்ஜெட்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நம்ம வந்து கிளைண்ட் கிட்ட கோட் பண்ண பட்ஜெட்டே. இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் அனிமேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அசட்ஸை இந்த ஃப்ளாட் இமேஜஸ்லேருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்றது தான் இந்த டியூட்டோரியலோட மெயின் கான்சன்ட்ரேஷன். ஸோ இன்னொரு டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு வந்து வெக்டார் பேஸ்டு ராஸ்டர் பேஸ்டு இமேஜஸ்ஸு இல்லை லேயர்ஸ் அப்படின்னா என்னன்றதை விளக்கமாக நான் சொல்கிறேன் வேறு ஒரு டியூட்டோரியலில். நம்ம இந்த டியூட்டோரியலை ஃபர்தராக பார்ப்போம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கில் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கமெண்டில் அதையும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஓரியன்டான டியூட்டோரியல் உங்களுக்கு நான் வந்து போடணும் தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி நிறையா எடிட் டூலு கம்போசிட்டிங் டூலை அண்டர்ஸ்டாண்டபிளாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் லியோ ஜோஷ். நான் ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.